بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா ஹைர்களையும் எல்லா பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா தீங்குகளை விட்டும் எல்லா முசீபத்துக்களை விட்டும் எல்லா மனச்சஞ்சலங்களை விட்டும் கவலைகளை விட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 102வது வசனத்தை நாம் அதனுடைய விளக்கத்தை காண இருக்கிறோம். இந்த வசனத்திலே, இந்த வசனம் ஒரு நீண்ட வசனம். இந்த வசனத்திலே யூதர்கள் நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது சொல்லிய அவர்கள் மீது சொல்லிய இட்டுக்கட்டுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது சொல்லி வந்த அந்த இட்டுக்கட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நபியாக இருந்தார்கள். நபீனா மூசா அலி சலாத்து வலாம் அவர்களுக்கும் நபீனா ஈசா அலி சலாத்து வலாம் அவர்களுக்கும் மத்தியிலே பனி இஸ்ரவியர்களுக்கு கிட்டத்தட்ட 4000 நபிமார்கள் 4000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நபீனா மூசா அலி சலாத்துக்கும் நபீனா ஈசா அலி சலாத்துக்கும் மத்தியில எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? 4000 நபிமார்கள். மொத்த நபிமார்கள் எத்தனை? 124000 நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில 4000 நபிமார்கள் வந்தார்கள். அதுல மிக முக்கியமான நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஷமூன் அலைஹிஸ்ஸலாம், யூஷபுனு நூன் அலைஹிஸ்ஸலாம், யஹியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் 125000 நபிமார்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25 நபிமார்களை தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேர் சொல்றான். அதுல மிக முக்கியமான ஒரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எந்த நபிக்கு அல்லாஹ் உலகத்தை வசப்படுத்தி கொடுக்கல? உலகத்தை அல்லாஹ் 4 பேர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதுல 2 பேர் நபிமார்கள். ஒன்னு நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சிக்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2 பேர்கள் காஃபிர்கள், மன்னர்கள். நம்ரூத் என்ற மன்னன், இன்னொரு மன்னன் புக்த் நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இந்த 4 பேர்களுக்கு 2 பேர் காஃபிர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தான். 2 நபிமார்களுக்கு அல்லாஹ் உலகத்தினுடைய அனைத்து பறவைகள், இன்னுகள், எல்லாவற்றையும் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால் அதிலே நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படைகள், அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய சக்தி எல்லாமே அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். மிகப்பெரிய ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல, அன்றைய காலத்திலிருந்து எல்லா நபிமார் கடந்த ஷைத்தான்கள் என்ன செய்யும்? வானத்தை நோக்கி செல்லும். சென்று வந்து அங்கே வானத்தில் நடக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே உரையாடக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் செவியேற்று வந்து சில குளிகாலிடத்திலே சொல்லும். ஷைத்தான்கள் வானலோகத்திலே செல்லும். ஆனா நபீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு இந்த உலகத்திலே அவதரித்தார்களோ பிறந்தார்களோ அன்றையிலிருந்து அவர்கள் வானலோகத்துக்கு செல்லவே முடியாது. நெருப்பு கங்குகளால் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இரவிலிருந்து அவங்க முந்தைய நபிமார்களுடைய காலத்திலும் கூட ஷைத்தான்கள் என்ன செய்யும்? வானலோகத்திலே சென்று அங்கே நடைபெறக்கூடிய விஷயங்களை காதிலே கேட்டு வந்து கொஞ்சம் தான் கேட்கும். அதை வந்து காது மூக்கெல்லாம் வச்சு அதை பெரிதுபடுத்தி குறிகாரன்ட்ட சொல்லி குறிகார அதுக்கு அவனும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி என்ன செய்வான்? நிறைய விஷயங்களை, ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும், மதிகால் மந்திர முக்கால் மாதிரி
கொஞ்சம் விஷயம் இருக்கும், மிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்யும் அந்த குறிகாரர் என்ன செஞ்சிருவாரு, செட்டப் பண்ணி சொல்லிடுவார். இந்த மாதிரி வேலைகள் இந்த சைத்தான் பார்த்துட்டு இருந்தேன், சைத்தானுடைய அந்த பட்டாளங்கள். நபீனா சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துக்கு தான் ஜின்னுகள் சைத்தான்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான்ல, எல்லாத்தையும் பிடிச்சி அந்த இருந்த எல்லா அந்த ஏடுகளை எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, தன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழால் அதை புதைத்து வைத்து விட்டார்கள். அப்போ கொஞ்சம் அந்த சேட்டைகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எப்படா சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் போவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தான். இந்த சைத்தான்கள் போனதுக்கு இருக்கும் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் காட்டவா, மிகப்பெரிய ஒரு புதையலை காட்டவா, வாங்க இந்த சிம்மாசன் அவன் கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சைத்தான்லாம் கிட்ட நெருங்காத அளவிற்கு அவங்க வேலை பார்த்து வச்சுட்டு போனாங்க. வந்தா கிட்ட இருந்தா கரிஞ்சு போயிடுவான், அவனுக்கு தெரியும் இந்த இடத்து கிட்ட நம்ம செய்ய முடியாது, மற்றவர்கள் தான் செய்ய முடியும் சொல்லி மக்களை எல்லாம் அழைத்து, ஜின்னுகளை எல்லாம் அழைத்து, இங்கே தோண்டப்பட்டது, தோண்டப்பட்ட பொழுது நிறைய அந்த குறிகாரர்களுடைய அந்த ஏடுகள், சைத்தானுடைய அந்த தகவல்கள் எல்லாம் பதியப்பட்டிருந்த அந்த ஏடுகளை எல்லாம் எனக்கு எடுத்தான். எடுத்து அப்பொழுதுதான் சொன்னார்கள் சுலைமான் சைத்தான் ஒரு பிட்ட போட்டான், ஒரு செய்தியை சொன்னான். சுலைமான் சொன்னா எல்லாத்தையும் காற்று வசப்படுத்திருந்தாங்க, ஜின்னு வசப்படுத்திருந்தாங்க, எல்லா தாரக மந்திரமும் இருந்தான் இருந்தான், எல்லாம் டோட்டலா இதுலதான் இருக்குது, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த வேலையெல்லாம் இவரு தான் இந்த மாதிரிதான் இதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை வச்சுதான் பார்த்துட்டு இருந்தாரு நினைச்சுதான். ஒரு சுலைமான் சலாமுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு பெரிய சூழ்ச்சியை செஞ்சான். செஞ்சதுக்கு பிறகு மக்களிடத்தில் சுலைமான் அலி சலாத்து வசலாமுடைய பற்றிய ஒரு கெட்ட எண்ணம், சுலைமான் அலி சலாம் ஒரு வஞ்சகக்காரர் என்று யூதர்கள் பரப்பினார்கள். பட் எந்த சக்தியும் இல்லை, இந்த விளையாட்டை வச்சுதான் என்ன செஞ்சிட்டாரு, அதாவது நிறைய ஆட்களையும் நிறைய ஜின்னுகளையும் நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தாருன்னு சொல்லி ஒரு நபி என்ன செஞ்சுட்டாங்க, நபியை கேவலப்படுத்துறதும் கொலை செய்ததுதான் இந்த யூதர்களுடைய வேலை. சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்தை பற்றி தப்பும் தவறுமா சொன்ன பொழுது அதுல சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகத்திலே சூனியத்தை பரப்பினார்கள், சூனியத்தை வைத்துதான் அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள், இந்த ஏடுகளை வைத்துத்தான், சைத்தான இந்த மாதிரி மந்திர தந்திரங்களை வைத்துத்தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்தார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரையிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு கெட்ட எண்ணம், ஒரு வஞ்சகக்காரர், அவர் சூனியக்காரர் என்ற நிலையிலே யூதர்கள் பேசி வந்தார்கள். பேசி வந்த பொழுதுதான் நபீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி எல்லாம் சொல்றாங்க, அவருடைய ஆவாக்கள் தானே முந்தைய நபிமார்கள் சொல்லும் பொழுது சுலைமானா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி எல்லாம் முஹம்மத் சொல்கிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பொய்யையும் உண்மையும் குழப்பி அவர் நிறைய நம்மை ஏமாற்றி இருக்கிறார் என்று தவறான கருத்துக்களை யூதர்கள் பரப்பிய பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிரபராதியாக ஆக்கி அவர்களை சிறப்புப்படுத்தி அதற்கு என்ன காரணம் என்பதை இந்த 102வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய வசனத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். ஒரு நீண்ட வசனமாக இருப்பதின் காரணத்தினால் எல்லாம் வந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சமிட்டு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அதையெல்லாம் அறிந்து நல்ல மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கு செய்வானாக. வாஹிர் தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனுடைய கருணையும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு